Hi friends, welcome. Nama iniki eppadi easy ah oil illama chicken curry vekkalangiradha paapom. Idhukku thevayana porutkal nu paathamna oru medium size periya vengayam, rendu green chillies, rendu medium size thakkali, rendu tablespoon inji pundu vidudhu, konjam karivepilla. Ippo nama chicken ah marinate panni vekkaporam. Adhukku enna enna thevaina 1 tablespoon manjathool, 1 tablespoon uppu, 2 tablespoon thayir, 1 tablespoon ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா சிக்கனை வந்து மசால் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து நாம் இதை ஊறுறதுக்காக வந்து எடுத்து வைக்க போகிறோம். இப்போ இது ஊறட்டும். இது ஊற வரைக்கும் இப்போ அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுட்டு இங்கே எண்ணெய்க்கு பதிலாக நாம் சிக்கனோட கொழுப்பை ஆட் பண்ணுறோம். இந்த கொழுப்பே வந்து நமக்கு தேவையான கறி வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொடுக்குங்க. இதுவே போதும். இதுக்கு தனியாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த கொழுப்பு கரையணுங்கிறதுக்காக இதை நல்லா லோ ஃப்ளேமில், அதாவது ரொம்ப அதிக நெருப்பு இல்லாமல் கம்மியான தீயில வச்சு இதை நம்ம வணக்கி கொடுத்துட்டே இருக்கணும். அதிகமான தீயில வச்சு அது சீக்கிரம் கருகிடும். இப்போ இதை நல்லா வணக்கி கொடுக்கும்போது கொஞ்சம் வணக்கும்போது இதுலேருந்து கொஞ்சமாக ஆயில் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த ஆயில் வந்து நல்லா வணங்க வந்து அந்த உள்ள இருக்க ஃபேட்லேருந்து ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியே வர ஆரம்பிக்கும். நல்லா வணக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது ஆயில் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாத மீதம் இருக்க அந்த கசடுகள்லாம் வந்து நம்ம இதை எடுத்துடுறோம். எடுத்துட்டு இப்போ கிடைச்சிருக்க ஆயிலில் வந்து நம்ம சிக்கன் கறி வைக்க போகிறோம். இப்போது நம்ம தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணோம். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வணக்கி கொடுக்கணுங்க. வெங்காயம் வந்து ஒரு அரை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கினா போதும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போட்டு விழுது அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கணும். அதோட பச்சை மசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி கொடுக்கணுங்க. வணக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா வணக்கி கொடுத்துட்டு தக்காளி மசிஞ்சு வரணுங்கிறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேகணுங்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். இப்போது அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது ஆட் பண்ண ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் காரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா. ஆச்சி சிக்கன் மசாலா நல்லா இருக்குங்க, எனக்கு தெரிஞ்ச ஆச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சு சிக்கனை இந்த மசாலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசால் வந்து தக்காளியே தெரியாத அளவுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து வணக்கி கொடுக்கணும். இப்படி வணக்கி கொடுக்கும்போது வந்து சிக்கனில் நல்லா அந்த மசால் வந்து பிடிக்கும். இப்போ நல்லா மசால் பிடிக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வைக்கலாங்க. சிக்கனே வந்து நம்மளுக்கு தண்ணி வெளியிடும். அந்த தண்ணியே வந்து நமக்கு நல்லா கிரேவி கிடைக்கும். அப்படின்னா தான் வந்து சிக்கன் சீக்கிரம் வேகும். இப்போ சிக்கன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் நல்லா தண்ணி வெளியே விட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கிரேவி வேணுங்கிறதுக்காக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி அதையும் அந்த விழுதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான்.